இருளை அகற்றி ஒலியை கொடுப்பார் என் குருநாதர் ஷட்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் ஓம் நமோ பகவதே ஞானானந்தாய துணை நிற்கும் தூயவன் குருநாதரிடம் பழக ஆரம்பித்த சில நாட்களிலேயே அவருடைய அன்பிற்கு பாத்திரர்களாகிய குருஜியும் நாமாஜியும் மண்டலி துவங்கும் முன்னரே சென்னையில் பல இடங்களுக்கு ஆங்காங்கே நடக்கும் பஜனை நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவது வழக்கம் அக்காலகட்டத்தில் பேருந்து வசதியெல்லாம் குறைவாக இருந்தது அப்படியொரு சமயம் அம்பத்தூரில் பஜனை முடித்துக்கொண்டு கால்நடையாக மயிலை வந்து கொண்டிருந்த குருஜியும் நாமாஜியும் இரவு சுமார் பன்னிரண்டு மணியளவில் ஜெமினி ஸ்டூடியோவை நெருங்கியபோது இரவு காவல் புரியும் இரு போலீஸ்காரர்கள் அவர்களை வழிமறைத்து அவர்கள் மீது சந்தேகப்பட்டு பல கேள்விகளை கேட்டு ஏதாவது பணம் தந்தால் தான் விடுவோம் என்று மினர்த்தினார்கள் குருஜியும் நாமாஜியும் அவர்களுடைய இயலாமையை விலக்கிக் கொண்டிருந்த சமயம் அங்கே திடீரென்று ஒரு டாக்சி வந்து நின்றது அதனை ஓட்டிக் கொண்டு வந்த டிரைவர் கீழே இறங்கி கோபமாக அவர்களை பார்த்து உங்களை எங்கே எல்லாம் தேடுவது நான் தான் அம்பத்தூர் பஜனை முடிந்தவுடன் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் தானே இவ்வளவு அவசரமாக கிளம்பி வந்தது ஏன் ஏறுங்கள் வண்டியில் என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரர்களை பார்த்து இந்த பசங்களை பார்த்தால் திருடர்கள் மாதிரியா தெரிகிறது உங்களுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக இது போன்ற அப்பாவிகளை மிரட்டுவது நியாயமில்லை என்று கடிந்து கொண்டு குருஜியையும் நாமாஜியையும் டாக்ஸியில் ஏற்றி அவர்களே வழி சொல்லும் முன் இவர்களை வீட்டில் கொண்டு இறக்கிவிட்டார் இவர்கள் இருவரும் கீழே இறங்கி அவருக்கு நன்றி சொல்ல திரும்பி பார்ப்பதற்குள் டாக்ஸி வேகமாக கிளம்பிவிட்டது இவர்கள் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை யார் இந்த டாக்ஸி டிரைவர் யார் அனுப்பினார்கள் ஒன்றும் புரியவில்லையே நாங்கள் போலீஸ்காரரிடம் மாட்டிய இடத்திற்கு இவர் எப்படி வந்தார் இப்படி பல கேள்விகள் இவர்களை குழப்ப பிறகு அவர்களே இது நிச்சயம் குருநாதரின் லீலையாகத்தான் இருக்கும் என்று நினைத்து உறங்கிவிட்டார்கள் அந்த வார கடைசியில் வழக்கம் போல் தபோவனம் சென்றார்கள் சுவாமி அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே என்ன போலீஸ்காரர்களிடம் மாட்டிக்கொண்டு முழித்தீர்களா பஜனை செய்தால் மட்டும் போதாது சாமர்த்தியமாக பேசவும் பழகவும் வேண்டும் என்றார் இதை கேட்ட அவர்கள் இருவரும் நாம் நினைத்தது சரிதான் குருநாதர் தான் நம்மை காப்பாற்றியுள்ளார் என்னே அவரின் காருண்யம் ஒவ்வொரு முறையும் அவர்கள் விடை பெறும்போதும் கவலை வேண்டாம் சுவாமி கூடவே இருக்கு என்று கூறியதன் பொருளை அன்று அந்நிகழ்ச்சியின் மூலம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தன்னை சரணடைந்த தன்மை அன்பர்களுக்காக எந்த நேரமும் எந்த இடத்திலும் எந்த உருவத்திலும் வந்து காத்து நின்று அருள் புரியும் அந்த பரம தயாளனின் பாதத்தை பணிவோமாக ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா